நல்ல மக்கள் இவங்க பூரா உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் நிறைய விஷயங்களை பேசக்கூடியவர்கள். சவால்களோடு நீங்கள் பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய வருகிறீர்கள். சந்தோஷமும் மனநிறைவும் கிராம வாழ்க்கையை விட நகர வாழ்க்கையில்தான் என்று பேச வருகிறார் அன்பு சகோதரி நர்மதா அவர்கள். அவரையும் அன்போடு வரவேற்போம் உங்களின் கரவோசையால். ஹலோ ஹலோ, அண்ணே சவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நேற்று ஸ்பீக்கர் எனக்கு பிடிங்கிட்டாங்க, நல்ல சவுண்டை வைங்க. அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி நடுவரவர்களே, எதிரணியிலேருந்து பயங்கரமாக பேசிட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வேற சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே நான் ஒன்றும் பேசி சாதிக்க போகிறதில்ல, மணி வேற ஆயிடுச்சு. நீங்கள் தீர்ப்பு அந்த பக்கமே கொடுத்துருங்க, நான் இந்த பக்கம் உட்காந்துறேன், சென்னைக்கு பஸ்ஸை போட்டு கிளம்புறேன். நடுவர்கள் என்ன அப்படி சொல்கிறேன் நீ? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றத்தை நான் எங்கேயுமே சந்தித்தது இல்லையம்மா. வருவார் சைக்கிள், ஒரு பொண்டாட்டி குண்டா இருக்குமா, அத தூக்கி முன்னாடி உட்கார அப்படியே போயிட்டு அங்க சாப்பாடு ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டிப்பாங்களா? உண்மையா சொல்லுங்க, என்ன என்ன ஒரே ஒரு புருஷன் பொண்டாட்டி கிராமத்துல அப்படி வேணா கைய கூட கொக்க வேணாம், பக்கத்துல பக்கத்துல ஒரு தெரு மொக்க வரைக்கும் போங்க, அங்க மூணு கண்ணு கிளவி ஒண்ணு உட்காந்துருக்கும் முச்சந்தில, என்னப்பா சோழியா கிளம்பிட்டியலா படத்துக்கா அப்படின்னு கேட்டா போதும், முச்சந்தில மூணா சட்டையை கிடைச்சிட்டு வந்து நிப்பாங்க, தியேட்டர் புகஞ்சிருவாங்க. இந்த மாதிரி கொடுமையெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் தான் சாலியாக இருக்கோம், சாலியா என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க. அதுலேயும் வந்து சொன்னாங்க, நயாகராவில் நயாகரா நீர்வீழ்ச்சியில் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. நானும் சொல்கிறேன், தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆமாம், அது இந்த கிராமத்து வாசிகளுக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது எது? நகரத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளும் செய்திகளும் தானே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஐநா சபையில் கூட யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு எழுதி கிடக்கிறத எங்கள் நகரத்து தொலைக்காட்சிகளின் தொழில்நுட்பம் தான் கிராமத்துக்கு கொண்டாந்து சேர்த்துருக்கு. அதையும் சொல்லுங்க சேர்த்து. அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது நகரம், ஆனால் நகரத்தில் இருக்கவங்க நாசமாக போகணும்னு மன்னவர் அடிச்சுட்டு போகிறாங்க. அதானே என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. அதுலேயும் வந்து சொன்னாங்க, தென்னை மரத்துக்கு அணியில் பார்த்தீங்கன்னா ஒரு கயத்துக்கட்டில் போட்டு வடிவில் மாதிரி மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்த்தோன்னா அங்கே பாம்பு வந்து பட்டுன்னு போடும் போட்டுன்னு போக வேண்டியது. என்னென்ன பேசுறாங்க பாருங்க, இதெல்லாம் சாலியா சோழி முடிஞ்சு போயிரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து சொன்னாங்க, நடுவரவர்களே உங்க மேல எனக்கு ஒரு வருத்தம், பெண்களுடைய ஆடைகளை வந்து சொன்னீங்க, நீங்க அக்கறையா சொன்னீங்க, அவங்க அதை குறையா சொல்லிட்டு போனாங்க. துப்பட்டாவை போடுங்கம்மா, துப்பட்டாவை போடுங்கம்மா அப்படின்னு சொன்னீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நகரத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு அத்லட்டா இருக்காங்க, ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறாங்க, ஓடும் போது அந்த பிள்ளை பட்டு புடவையை கட்டிட்டு போச்சுன்னா எப்படி ஓடும்க்கா? நீ சொல்லுக்கா, ஓட முடியுமா? நாலு தெரு தாண்டதுக்கு முன்னாடி நாலு அடி அடிக்கிறதுக்குள்ளயும் அங்கே மண்ண கவீர் அந்த யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அத்லட்டிக்ல ஓடல, நீங்க பட்டு புடவை கட்டிட்டு போக வேண்டாமா, நடந்து சும்மா நடந்து போயில ஓரளவுக்கு நாகரிகம் நான் சொல்லல. நடந்து போகும்போது எங்க நாகரிகத்துல என்ன குறைச்சல் வந்துச்சு? நல்லதா இருக்கு. எங்க துப்பட்டா போட்டா வண்டி ஓட்டும் போது அது ஸ்பீட்ல சிக்கி குறவலையில சிக்கி போக வேண்டியதா இருக்கு எங்க எங்கயோ. அதுக்கு துப்பட்டா போடாம நாங்க வாட்டுல நிம்மதியா நடந்து போனா என்ன தப்பு? நாங்க பாதுகாப்பு கருதி துப்பட்டா போடாம போறோம், அதனால உங்களுக்கு என்ன, அதுல உங்களுக்கு என்ன உயிர் முக்கியமா? உயிர் முக்கியமா நாகரிகம் முக்கியமா? உயிர் தான் முக்கியம். உயிர் முக்கியமா துப்பட்டா முக்கியமா? துப்பட்டா முக்கியமா? உயிர் தானே முக்கியம். உயிர் தான் முக்கியம். அதை விட்டுட்டு தக்காளி சட்னி தக்காளி சட்னி வந்து பேசிட்டு கம்பி கட்டுற கதையா சொல்லி நுண்ணல நடுவரவர்களே, கிராமத்துல ஒரு விஷயம் இருக்கு. நகரத்துல ஒரு பிள்ளை சைக்கிள் ஓட்டிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாராவது பாத்துட்டு வீட்டுல சொன்னாங்கன்னு வச்சுங்க, உன் பொண்ணு சைக்கிள் ஓட்டுதுப்பா அருமையா ஓட்டுது, பெரிய ஆளா பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதே நம்ம ஊர்ல ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு அப்படி வதக்கு 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 வதக்குன்னு மிதிச்சு சைக்கிள்ல போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வீட்டுக்கு வந்துடும், ஓமாவ சைக்கிள் ஓட்டுறாரு சர்க்கஸ் காரி தோத்து போயிடும். விசாரணையே கலிகாலம் வந்துருச்சியா, நார்மக சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு. விசாரணையே கிடையாது, வீட்டுக்கு வெளியில விளக்கமாத்தோட அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சகல விதமான பூஜைகளும் கொடுத்து தான் உள்ளே அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற கிராமத்து பிள்ளைங்க எப்படி முன்னேற முடியும்னு இவங்க சொல்றாங்கன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை நடுவர்களே. ஒன்னும் இல்ல, கிராமத்துக்கும் நகரத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம்? குடிச்சிட்டு வந்து அடி அடி நடிச்சா
அவன் கிராமத்து புருஷன். அடியை வாங்கிட்டு போய் குட்டி குட்டினு குடிச்சிருந்தா அவன் தான் நகரத்து புருஷன். ஆஹா, ரொம்ப பொறுமையான ஆளு. ஒன்றும் இல்லைங்க, என்ன சம உரிமை சம உரிமைன்னு சொன்னாங்க. என்ன சம உரிமை? இல்லை நாங்கள் என்ன மரியாதை கொடுக்கல? இல்லை நான் கேட்குறேன், இந்த கணவர்மார்களுக்கெல்லாம் கணவர் ஆனது உடனே இந்த லண்டன் கிண்டனுக்கெல்லாம் போய் சர்பட்டம் முடிச்சுட்டு வந்திருக்காங்களா? அவர் இவர் அவங்க இவங்க அப்படின்னு கூப்பிடுமா? நீங்க எனக்காச்சும் எங்க வாங்க சோற போடுங்க பக்கத்துல உட்காருங்க சொல்றீங்களா? சொல்றீங்களா? அப்புறம் என்னதுக்கு நாங்க மட்டும் சர் குடுக்கணும்னு கேக்குறேன்? கோவம் தான் என்னென்ன திட்டுறீங்க? திட்டுறீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம்ல. அப்படி இல்லக்க நகரத்து பிள்ளைங்களாம் வாடி அப்படின்னா வரேண்டா. அவ்வளவுதான், முடிஞ்சு. நீ ஒன்னு குடுத்தீனா நாங்க ரெண்டு குடுப்போம். அவ்வளவுதான். டேக் டிசி பாலிசி. டேக் டிசி பாலிசி. எதுக்கு இவ்வளவு போட்டு மங்க மாட்றாங்க? இந்த எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. அதுலயே வந்து சொன்னாங்க, வந்து இவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லவங்களாம். ஆமா, இவங்க எல்லாம் தான் மனுஷங்களாம். ஆமா, நகரத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாழ்றதுக்கு தகுதியற்றவங்களாம். தும்பு செடியில தூக்கு போட்டு இன்னைக்கு நைட்டு சாயங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்ல, நகரத்துல இருக்கிறவங்க என்ன பாவம் பண்ணாங்க? உண்மையிலேயேக்கா, நீ உண்மையாக்கா ஒரு கஷ்டப்பட்டு ஒத்த ஒத்த ரூபாய சேர்த்து உன் வீட்டுக்காருக்காண்டி ஒரு அழகான வண்டியை வாங்கி வாசல் நிறுத்துக்கா. உன் உழைப்புல உன் கஷ்டத்துல நீ கண்ணீரால வேர்வைய சிந்தி அப்படி வாங்கி நிப்பாட்டி பாரு. எழுத்து வீட்டுக்காருக்கு ஈரக்குலையே அந்த உயிரும். ஆமா, ஐயோ அஜோஜோ வாங்கிட்டாலே வாங்கிட்டாலே பாரிய வச்சிருவா. வச்சு அடுத்த நாள் காலையில அய்யனார் கோயில போய் காசை வெட்டி போட்டாதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கும். அதே நேரத்துல நகரத்துல இருக்கிறவங்கிட்ட போயிட்டு, எங்க நாங்க ரோல்ஸ் ரோய்ஸ் கார் வாங்கிருக்கோங்க புது கார் அப்படின்னா, ஓ அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் கருப்பை புருஷன் அப்படின்ட்டு போயிட்டு அவன் நூறு காரை பாத்துருமா? ட்ரீட் வேணுமா? வா ஊசியில ஒரு ஐஸ் கிரீம். கருப்பாய் பூசெல்லாம் இடையில வர்றதாம்மா, இதுக்கெல்லாம் விளக்கம் கேட்காதீங்க. அது எங்கே இருந்து வந்துச்சு? அவங்க பக்கத்துல நீங்க விட்டிய இல்ல இடையில? என்னமா விட்டியா? நாளை விட கூடாதா? ஆமா, வந்துட்டு இந்த மாதிரி கேஷுவலா எடுத்துட்டு போயிடுவா சார். நம்ம ஊர்லதான் இந்த மாதிரி செய்வினை வைக்கிறதெல்லாம் பண்றாங்க. என்ன சொன்னாங்க, எங்க ஊர்ல எல்லாம் சமையல் எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஆரோக்கியமான சாப்பாடு இருக்கா? பீச்சா திங்கிறாங்க, பர்க்கர் திங்கிறாங்க. இல்ல நான் கேக்குறேன், ஆச்சி எல்லாம் ஊர்ல இருந்து கிளம்பும் போது சொல்லி அமிச்சிச்சு, உங்க வீட்லயும் சொல்லி அமிச்சிருப்பாங்க. எப்பா பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்ட நமக்கு ஒண்ணு வாங்கிக்கணும்பா. அக்கனே சொன்னியா இல்லையா? சொன்னீங்களா இல்லையாப்பா? நீங்க எல்லாம் சொல்லிவிட்டு அதைத்தான் நாங்க ஃபாலோ பண்றோம். என்ன நாங்க டெய்லியுமா தின்னுகிட்டு இருக்கோம் பீஸாவையும் பர்க்கரையும்? ஏதோ ஒரு நாள் வெளியில போனா அப்படி இப்படி ஷாப்பிங் போனா ஒரு ஜாலியா இருக்கும் போது அவங்க எல்லாம் திங்கும் போது நம்ம வாயாவை பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? வாங்கி நம்ம வல்ல வதக்கு திங்கணுமா இல்லையா? திங்கணுமா இல்லையா? அப்படி வாங்கி தின்னதுக்கு பெரிய தெய்வ குத்தம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? அதுலயும் சொல்லுவாங்க, எங்க உட்காந்துருக்கிய எங்க ஆயா எல்லாம் அப்படியே அம்மில மஞ்சள வச்சு அர அரன்னு அரைச்சு கோழிய புடிச்சு நச்சு அப்படியே குழம்பு வப்பா பாரு நாக்குல அப்படியே அருவி ஓடும். மக்கனைய திங்கிறவங்களுக்கு ஓடும். ஆமா, அதை அரைக்கிறவங்களுக்கு இடுப்பு ஆடும். இடுப்பு ஆடும், வலிக்கும். எங்களுக்கு தான் ஆடுற ஆட்டம் தெரியும். என்னென்ன வழி வலிக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆமா, இத்தனை கஷ்டத்தையும் அனுபவிக்கணுமா எங்க கிராமத்து பெண்கள்? ஆனா நகரத்துல அப்படி இல்லக்கா. உனக்கு நாட்டுக்கோழி குழம்பு வேணுமா? ஐரமீன் குழம்பு வேணுமா? குழம்பு 16 ரூபான்னு விற்கிறான். ஆமா, சொமேட்டோன்னு ஒண்ணு இருக்கு, சுகின்னு ஒண்ணு இருக்கு, எல்லாத்துலயும் ஆர்டர் பண்ணனும். 16 ரூபாய்க்கு குழம்பு வந்துடும். சோத்தை வடிச்சு போய் டெய்லி உனக்கு டிசைன் மாதிரி கொண்டாந்து வீட்டுல கொடுத்துட்டு போயிருவாங்க. கொடுத்துருவேன் டெய்லி உனக்கு வகை வகையா தின்னுட்டு போ அப்படின்னு சாலியா இருந்துகிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியான வாழ்க்கை தானே கேட்டிருக்க? மகிழ்ச்சியா இருக்குமா இல்லையா? மதுரைக்கு திருச்சிக்கு நடுவுல செவல்பட்டின் ஒரு ஊரு, அங்க வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரே கூட்டு குடும்பம் தான் இருக்கும், ஒரே கிச்சன்ல தான் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல மொத்தம் 25 பேர், போன கொரோனாவில 3 பேர் செத்து போயிட்டாங்க, மொத்தம் 22 பேர் இருக்கும். சரிங்களா? இதுல வந்து எனக்கு வந்து தம்பிங்க 4 பேரு, 2 அண்ணங்க, ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. அப்பா இதென்ன எங்க குடும்பம் மாதிரி? எங்க தாத்தாவுக்கு 16 பிள்ளை மாதிரி உங்க வீட்லயும் 17 பிள்ளையா இருக்கும் போல தெரியுது. அதுலயும் பாருங்க, எங்க அப்பாவோடைய வேலை என்னன்னா டீ கடை வச்சிருக்காருன்னு தோரங்குச்சின்னு ஒரு ஊர்ல. டீ கடையை வச்சு இத்தனை டிக்கெட் படிக்க வைக்கணும்னு நினைச்சா யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். ஆனா நாங்க என்ன தெரியுமா பண்ணோம்? நான் எல்லாம் படிக்கும் போதே ஒரு டிகிரி முடிச்ச உடனே அப்பாவுக்கு பாரம் கொடுக்க கூடாதுன்னு பட்டிமன்றம் பேச ஆரம்பிச்சேன். சென்னைக்கு போனேன், ஜீ தமிழ்ல ஒர்க் பண்ணேன், கலர்ஸ்ல ஒர்க் பண்ணேன். ஏன் சம்பாத்தியத்துல இன்னைக்கு என் தம்பி தங்கச்சிங்களை நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். டவுனுக்கு போனதுனால, டவுனுக்கு போனதுனால நகர வாழ்க்கை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. வாழ வச்சுட்டு இருக்கு. அது புரியல. உட்கார்ந்து கிளாமா கிளாமா என்ன கிளாமா? உண்மையில ஏங்க, என் ஊர்லயே உட்கார்ந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 18 முறை பசங்க. ஆமா, ஒரு முரட்டு பையில புடிச்சு கட்டி வச்சிருப்பாங்க, 2 குட்டி போட்டிருப்பேன், வேற ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. முளையாச்சுக்கிட்டு
மாமா என்ன சமைக்கிட்டு மாமா அப்படின்னு கேட்டுட்டு உட்காந்துருப்பேன். இன்னைக்கு என்ன சுத்தி சுத்தி வந்து செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க. ஏ டிவியில வருது எங்க அத்த பொண்ணு, நான் எல்லார்ட்டையும் போய் காட்டணும்ல அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. இந்த பெருமைகள்லாம் நான் நகரத்துக்கு போனதுனால வந்துச்சா இல்ல கிராமத்துல உட்கார்ந்து அம்மி அரைச்சிட்டு இருந்ததுனால கிடைச்சதான்னு மட்டும் சொல்லுங்க. உண்மையில நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு? அருமையான தேசபக்தி உள்ள நாடு, வேற்றுமையில் ஒற்றுமையான நாடு, ஒற்றுமை உள்ள மத சைப்புத்தன்மை உள்ள நாடு. அந்த வேற்றுமையில் ஒற்றுமையான நாடுன்றதை ஃபாலோ பண்றது யார் தெரியுமா? இங்க நகரத்துவாசிகள் தான். அப்படியா? இங்க உள்ளூருக்குள்ள நம்ம கிராமத்துல எல்லாம் வந்து லவ் அப்படின்னாலே அது கெட்ட வார்த்தை. ஆமா, சாதி வெறி பிடிச்சிருக்கோம். அப்படியே யாமனாவது அப்படி திரும்பிட்டேன்னு வச்சுங்க, கௌரவமியா நம்ம குலை பண்ணி விட்டுருமியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எங்களுடைய நகரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்க, சங்க காலத்துல பண்ண மாதிரி லவ் பிள்ளை நம்மளை நம்பலன்னா கூட, யாயும் யாயும் யாராகியரோ உந்தையும் எந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புள பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே கலந்தனவேன்னு. தக்காளி நீ யாரு, உங்க அம்மா யாரோ எங்க அம்மா யாரோ தெரியாது, ஓ டாடி என் டாடி ரிலேட்டிவ்ஸ் கூட கிடையாது, நீயும் நானும் இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டது கூட கிடையாது தான். பட் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் இப்போ லவ் பண்ணுறோம். எப்படி தெரியுமா லவ் பண்ணுறோம்? அப்படியே வானத்திலிருந்து விழுந்த மழை, அப்படி செம்மண்ணில் விழுந்த உடனே செம்மண் எது தண்ணி எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு கச்சமுச்சாவாக கலந்துரும்ல, அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை ஜாதி எத்தனை தடைகள் வந்தாலும் நிப்போ நீ கெத்தான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. அந்த காதல் எங்கே இருக்கு? எங்களுடைய நகரத்துல தானே இருக்கு. இத்தனையும் வச்சுக்கிட்டு வந்து சொன்னாங்க எங்க அப்பா, ஆரம்பத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் சுற்றி நின்று செல்ஃபி எடுப்போமா, ஸ்டேட்டஸ் போடுவோமா, எங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா? உண்மையிலே ஒரு ஆக்சிடெண்ட் ஆன இடத்துலருந்து அவன் எதற்காக ஃபோட்டோ எடுக்கிறானா, இந்த இடத்துல இந்த அட்ரஸில் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, இந்த ஆக்சிடெண்ட் ஆன பர்சனுக்கு இப்படி ஒரு பிளட் குரூப் மச்சா, யார் யாருக்கெல்லாம் அந்த பிளட் குரூப் இருக்கோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வாங்கடான்னு சொல்கிறான் பாருங்க. அவங்க தாங்க எங்க நகரத்துக்காரன். அவனை பார்த்து எத்தனை குத்தம் எத்தனை குறை என்னென்ன சொல்றாங்க பாருங்க. ஒன்னு இல்லை நடுவரவர்களே, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு பார்க்கணும்னு கிளம்பி வந்துருவாங்க. இப்போ ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஜ்ஜி சுஜிலாம் சாப்பிடணும், பொண்ணு பார்க்க வர்ற கிராமத்தாளுக்கு போகிறான், போர் அடிக்கிறதுனால வர்றாங்க. அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் நடுவர்களே, போர் அடிச்சதுன்னா பொண்ணு பார்க்க வருவாங்க. இப்போ நீ வந்து கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஜ்ஜி சுச்சிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கணும். ஆனால் பொண்ணு பார்க்க வர்றோம்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீ பஜ்ஜி, ஃப்ரீ போண்டா, ஃப்ரீ கொடுக்கணும். இருந்தாலும் பொண்ணு பார்க்க வர்ற ஆளுகளை இவ்வளவு மோசமாக பேசக்கூடாதுமா? உண்மையில அதான் நடந்துட்டு இருக்கு. பச்சி சுச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு பொண்ணு பிடிக்குதுன்னு சொல்லணும்ல, பொண்ணு கொஞ்சம் நிறம் குறைவா இருக்கு, பையன் நல்லா சூப்பரா இருக்கு, எல்லாம் இருக்கும், பொண்ணு கொஞ்சம் நிறம் குறைவா இருக்கு, பையனை பாக்கணுமே, காக்காவுக்கு பிறந்த கடைசி குஞ்சு மாதிரி இருப்பான், அவனுக்கு நிறம் குறைவா இருக்குன்னு குறை சொல்லிட்டு போவானு. ஆனா நீங்க நகரத்துல வந்து அப்படி கிடையாது, ஒரு மால்லயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ வச்சு பாப்போம். அப்படி ஓகே ஓகே, உனக்கு எனக்கு ஹைட் ஓகேவா இருக்கு, உனக்கு எனக்கும் ஒரு மாதிரி கேரக்டர் ஓகேவா இருக்கு, சரி ஓகே அப்படின்னு டிக் அடிச்சுட்டு பிடிச்சா கல்யாணம், பிடிக்கலன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், போயிட்டே இருப்போம் அப்படின்னு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது யாரு? அதே நேரத்தில் கிராமத்தில் பஜ்ஜி சுஜிலாம் சாப்பிட்டுட்டு ஒரு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, அடி உனக்கு தெரியாதாடி அவளுக்கு அந்த வியாதி இருக்கு, அதே புறானான்ட்டு போயிட்டான் எடின்னு புறணி பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளையோட வாழ்க்கையை சரிச்சு முடிச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்க தாங்க இந்த கிராமத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊர்ல யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கோம், நம்ம ஊருக்காரவெல்லாம் நல்லவங்க. உண்மையில நடுவரவர்களை நிறைவாக இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கிராமத்தில் பெண்கள் என்னதான் குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாலும், புருஷனை தாங்கு தாங்குன்னு தாங்கினாலும், மாமியார் அப்படியே தேக்கி வச்சு தாங்கினாலும், அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ டைம் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பையனுக்கே பிரச்சனையா இருக்கட்டுமே, பையனை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பொண்ணைத்தான் சொல்லுவாங்க, பொண்ணுக்கு ஒரு பேரும் கொடுப்பாங்க, மல்லடி அப்படின்னு. ஆனால் அப்படி ஒரு வார்த்தை நகரத்தில் கிடையவே கிடையாதுங்க. குழந்தையே பிறக்கலனாலும் நம்ம ரெண்டு பேரும் சம்பாதிப்போம், நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக சினிமாவுக்கு போனோமா பீச்சுக்கு போனோமா வாழ்க்கையை வாழ்ந்தோமா, கடைசி காலத்தில் அநாத பிள்ளைகளை தத்தெடுத்துட்டு நமக்கு ஒரு பிள்ளை இருக்கு, கொல்லி போடலாம் பிள்ளை வேண்டாமியா, அஞ்சு ரூபா சூடம் கொடுத்தினா போதும், கரண்ட்டு மிஷினுக்குள்ளே உள்ளே தள்ளி விட்டான்னு வச்சுக்க ஒரு பவுல் சாம்பல் தருவான் சோழி அவ்வளோதான். அப்படின்ற உண்மையை உணர்ந்த நகரத்தார்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் வாழ்கிறார்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.